ரஃபேல் ஊழல் தொடர்பாக வெளியாக இருந்த புத்தகத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்கவில்லை என்று தேர்தல் அதிகாரி விளக்கமளித்துள்ளார். நாட்டை உலகும் ரஃபேல் போர் ஊழல் என்ற தலைப்பில் எஸ் விஜயன் எழுதிய புத்தகம் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அந்த புத்தகத்தை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்ததாக கூறப்பட்டது. இதனையடுத்து தேனாம்பேட்டையில் உள்ள புத்தக கடையில் இருந்து சுமார் 150 ரஃபேல் போர ஊழல் புத்தகங்களை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் தாங்கள் புத்தகத்திற்கு தடை விதிக்கவில்லை எனவும் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சுயேட்சையாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் ரஃபேல் ஊழல் தொடர்பான புத்தகத்திற்கு தடை விதித்திருப்பது பெரும் கண்டனத்துக்கு உரியது என்று காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புத்தக தடையில் பாஜக தலையீடு இருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் காலங்களில் புத்தகங்கள் வெளியிடக்கூடாது என்று எவ்வித விதிமுறையும் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து சுதந்திரத்தின் மீது ஆளும் கட்சி நடத்தும் தாக்குதல் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.